ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அப்படியே காய் இன்னைக்கு இருந்தால் சமையலுக்குள்ள காயை பறிச்சு போகிறோம். இதெல்லாம் ஜாதிப்பூ பாருங்கள், ஜாதிப்பூ முல்லைப்பூ எக்கச்சக்கமாக பூ இருக்குது. சமையல் வேறு பண்ணணும், அதனால் வெயில் வேறு வந்துருச்சு. தேவையானதை மட்டும் பறிச்சு போவோம். ரெண்டு மூணு நாளாக வரலை, வெளியே பிடிக்கும், அதனால் எக்கச்சக்கமாக இருக்குது. காய்கறிகள்லாம் வேஸ்ட்டெல்லாம் வந்தாங்க. ஆர்கானிக் காய்கறி, நம்ம வீட்டு காய்கறி, நம்ம வீட்டு காய்கறியை பறித்து நம்ம சமைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். செம்பருத்தி இருக்குது, மல்லிகைப்பூ செடி இருக்குது, ஜாதிப்பூ இருக்குது, முல்லை இருக்குது, கொண்டைப்பூ இருக்குது. அழகாக பூ சுற்று பாருங்கள், சூப்பராக. இதில் வந்து மல்லிகைப்பூ பாருங்கள், மல்லிகைப்பூ இருக்குது. இந்த இங்கே பூ, இந்த இங்கே பாருங்கள், ரோஸ் நாட் ரோஸ். இதில் பாருங்கள், கிரேப்ஸ் இருக்குது. அந்த காய்ச்சி இப்போ அப்படியே நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். காய்கறி கீரை எல்லாமே இந்த சமையலுக்கு வேணும். அதே யாரும் யூஸ் பண்ணிக்குவோம். இதை பாருங்கள், வெண்டிக்காய் பிஞ்சு. வெண்டிக்காய் எல்லா காய்கறியுமே பிஞ்சாக இருந்துச்சுன்னா நியூட்ரிஷன் ஜாஸ்தி இருக்கும், டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும். அதனால் பெருசாக வாங்காதீங்க, வாங்கும்போது பார்த்து சின்ன சின்னதாக வாங்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரை அறுவடை பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், எல்லாமே நாங்கள் சும்மா விதை போடாமல் கண்டெய்னரில் முளைக்கிறதே எடுத்துக்கிறது சமையலுக்கு. இந்த அழகாக சின்ன பிஞ்சு செம்ம டேஸ்ட் இருக்கும். இது பார்த்துருப்பீங்க, இதன் பேர் தான் கீழா நெல்லி. எல்லா விதமான நோயையும் இதுக்கு சரி பண்ணும். கீழே நெல்லிக்காய் மாதிரி, அரைநெல்லிக்காய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இலைக்கு கீழே. அதுக்கு தான் ஜாண்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. கல்லீரல் சம்மந்தமான எந்த நோயாக இருந்தாலும் அது சரியாக பண்ணும். இது பாருங்கள், பிஞ்சு கீரை. அப்புறம் பார்த்தீங்களா, மிளகா, சீனி மிளகா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த இதில் எலுமிச்சம்பளை சாறை ஊற்றி உப்பை போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த மிளகா வந்து மேலே நோக்கி இருக்கும், இது அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை நீங்களும் பார்த்து. காந்தாரி, காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க, சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், பறிக்காமலே பழகாயம் போடலாம். பழ ஊறுகாய போடலாம், அதான் எலுமிச்சம்பளம் பூ சாறை புழிஞ்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அவரைக்காய் பிஞ்சு விட்டுருக்கேன், மொச்சை. இந்த முத்தி இருக்கு மொச்சை. இது பாருங்கள், தக்காளி வச்சுட்டு தான் போனோம். இப்போ நாலு நாளாக கவனிக்க கூட இல்லை, அவங்க நிறைய காய் காய்ச்சிருக்காங்க. அப்படியே இந்த இதெல்லாம் சரி இருக்குது, நல்லெண்ணெய் காய்ச்சி கீரையும் நல்லாயிருக்கு. இது வந்து காய் பாருங்கள், கத்திரிக்காய். இது ஒரு வகையான குண்டு கத்திரிக்காய், பிடிங்க விடு, பிடிங்கிடுவா. ஆமாம், சின்னதாக இதெல்லாம் என்ன கத்திரிக்காய், குழம்பு வச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மிளகா பாருங்க, மிளகா இருக்குது, நிறையா இருக்குது. இந்த பழுத்து வர பிடிச்சிடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், பாவக்காய், மிதி பாவக்காய். இந்த இந்த வரும் ஒன்று, இதில் வந்து கண்டுபிடிக்கணும், எங்கேயாவது படுத்து கிடக்கும். ஒரே கலர், ஒரே கலராக இருக்குது, ஒரே செடியாக இருக்குது. தொட்டு தொட்டு பார்த்தா ஐடியா பண்ணி எடுப்போம். முதல்ல பார்த்தா நிறையா காய் தெரிஞ்சு. இங்கே இங்கே பாருங்கள், இதுவுமே நிறைய மிளகா இருக்கும். அப்படி கீரையும் இருக்கும், அதையும் பறிச்சுக்கும். இந்த பாருங்கள், நிறைய மிளகா தெரியுதா, நிறைய நிறைய மிளகா. இங்கே பாருங்கள், இதுவும் பாவக்காய் தான். இந்த ஒன்று, இந்த பாருங்க. ஹலோ, இப்போ நம்ம சமையல் தேவையான காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்தோமா. இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு நீல கத்திரிக்காய் இருந்துச்சு, பறிச்சுட்டேன். இது ஒரு வகையான கத்திரிக்காய், இங்கே கூட ஒரு நீல கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். இந்த பறிச்சுட்டேன், அழகாக பாருங்கள், சூப்பராக. அப்படியே பீர்க்கங்காய் பறிச்சுருவோமே, எவ்வளோ பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள். இங்கே ரெண்டு, அந்த ஒன்று மூணு, இப்போ கீழே இங்கே ஒன்று கிடக்குல நாலு, இந்த இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு இருக்குது ஆறு. அதனால் ஏதாவது ஒரு கத்திரிக்காயை பறிச்சுக்கலாம். அப்படியே இந்த பாருங்கள், கீழே பீர்க்கங்காயை பறிச்சுக்குவோம். இது பறிக்குவா, நல்லா தான் இருக்குது. இப்படியே நான் வந்து கீழே பறித்து வச்சுருக்கேன், வெண்டிக்காய் பறித்து வச்சுருக்கேன், பாவக்காய் பறித்து வச்சுருக்கேன், மிளகாய் பறித்து வச்சுருக்கேன். அந்த தட்டில் இருக்காங்க பாருங்களேன், எண்ணெய் எவ்வளோ அழகாக இருக்குது. அதோட மேலே தொங்குறது பாருங்களேன், நல்ல வளர்ச்சி. முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் இருக்குது, காய் இருக்குது, முருங்கை நெத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன காய் பறிச்சிருக்கேன்னா, பீர்க்கங்காய், வெண்டிக்காய், மிதி பாவக்காய், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தட்டைப்பயிறு,
கீரை அவ்வளோ பொடி கீரையாக பறித்தேன். நம்ம வீட்டில் இருந்த கண்டெய்னரில் வந்து கீரையாக பறித்து வச்சுருக்கேன். அதாவது சின்ன சின்னதாக அதுக்குள்ளேயும் வாடிடுச்சு. இப்படி பிஞ்சாக இருந்துச்சுன்னா நியூட்ரிஷன் ஜாஸ்தி இருக்கும், பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு கீரையாக தான் வாங்கி சமைக்கணும். நம்ம வீட்டில் இருந்தாலும் பறித்து சமைக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பயனடைவீங்க. வாங்க, அச்சியெல்லாம் காய்ச்சிருக்கேன், மாதுளை மிளகாய் காய்ச்சிருக்கீங்க, மிளகாலாம் நிறையா இருக்குது, அறுவடை பண்ணியிருக்கேன். அன்னன்னைக்கு தேவையானது மட்டும் பறிச்சுக்கிறது, நம்ம செடியில் தானே இருக்குது, யார் பறிக்க போகிறா அப்படின்ட்டு இந்த இதையும் வச்சுக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நீங்களும் பயிற்சி இங்கே பயனடைங்க. எல்லாத்துக்கும் நன்றியை குறிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.